வந்து டோர் போடுறதுக்குன்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ மூட்டையை போட்டு விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ண தேவையில்லை. இதை அப்படி குறைச்சி வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கா உடச்சு 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 அது பாட்டு கூட தள்ளிக்கிட்டே இருக்கணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த பூண்டு கண்ணு எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கிறது ஒன்றாச்சுங்களா. இந்த ரெண்டாவது வந்து இது இருக்கு ஏர் ப்ளோயர் ஏர் இந்த லீஃப் சுற்றி தான் ஏர் வெளியே வருது. இங்கிட்டும் அட்ஜஸ்டபிள் இருக்கும் இங்கிட்டும் அட்ஜஸ்டபிள் இருக்கும் சரிங்க. அந்த ஏர் வந்து அடிக்கிற ஃபோர்ஸில் உங்களுக்கு தள்ளுறதுக்கு இதை ஒரு லிமிட்டாக வச்சுக்கலாம். தூசி ரொம்ப பறக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், பறக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். ரெண்டு பக்கமே அந்த கண்ட்ரோல் இருக்கும். இப்போ ஓட்டியும் பார்க்கலாம். அடுத்து வந்து இங்கே இருக்கு பார்க்கலாம். மழை கொஞ்சம் தூக்குங்க, கொஞ்சம் பின்னாடி இருக்கு. பூண்டு இருக்கானா? பொக்கு பறக்க வைக்கிறதுக்கு அங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்கு. இந்த அட்ஜஸ்டபிள் வந்து இந்த சிலை எடுக்கிட்ட இங்க இந்த இங்கே இருக்கும் இந்த பிளேடு கீழே இந்த அட்ஜஸ்டபிள் என்னன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கீழே இறக்கணும்னா உங்களுக்கு மெது மெதுவாக விழுக்கும். மேலே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு உடச்ச புண்டை டக்கு டக்கு டக்குன்னு விடணும். அதனால் எப்பயும் அது டாப்பில் இருக்கிறது நல்லது. ஆப்ஷன்ஸ் இருக்கு குறைக்கிறது கூட்டுறது உங்களுக்கு மேலே இருந்தாலே போதுமானது. சரி, அந்த பிளேட் எழுதிங்கண்ணா இந்த பிளேட்டில் இந்த சைஸ்க்குரிய பூண்டுகளை உடைக்கிறதுக்கு இந்த சைஸுக்கு கீழே இருக்க இந்த சைஸுக்குள்ளே இருக்க பூண்டுகள் மட்டும் உடச்சுக்குள்ளே விழுகும். இன்னொரு மெஸ் என்னங்கன்னா பெருசு போட்டீங்களா இதோட இதுல அப்படியா மிஸ்ஸை போட்டு நம்ம அடைச்சிட்டோமா? 100% சக்சஸ் அப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு